இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ராஜகுரு என்று போற்றப்பட்டவர். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் ஆலோசகராக இருந்தவர். அது மட்டும் இல்லாம 80களுடைய காலகட்டத்துல கதாநாயகனாக, குணச்சித்திர நடிகராக, நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர். அரசியல்ல ஒரு ராஜதந்திரி, எழுத்தாளர், வசனகர்த்தா, பத்திரிகையாளர், இப்படி பன்முகம் கொண்ட ஒரு வழக்கறிஞர். உண்மையை யாருக்காகவும் பயப்படாம வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு ஆளுமேன்னு இவர் சொல்லலாம். அவர் வேற யாரும் இல்லைங்க, பத்திரிகையாளர் திரு சோ ராமசாமி அவர்கள் தான். சென்னை மயிலாப்பூர்ல 1934 அக்டோபர் 5 ஸ்ரீனிவாச ஐயர் ராஜம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் ராமசாமி. தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் இருக்கக்கூடிய PS உயர்நிலை பள்ளியிலையும், பட்டப்படிப்பை விவேகானந்தா கல்லூரியிலையும் படிச்சு முடிச்சார். சிறிய வயதிலிருந்தே கிரிக்கெட் மேல ஒரு நிறைய ஆர்வம் இருந்துச்சு. அதன் காரணமா கிரிக்கெட்டை பத்தின நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். பின்னால பத்திரிகைகள்ல விளையாட்டு விமர்சனங்களும் எழுத ஆரம்பிச்சார். சோ ராமசாமியுடைய தாத்தா அருணாச்சலம் ஐயர், தந்தை ஸ்ரீனிவாச ஐயர், மாமா மாத்ருபூதம் ஆகிய அனைவருமே வழக்கறிஞர்கள் தான். அதனால இயற்கையிலேயே சட்டத்துறையின் மீது இவருக்கு ஒரு தனி ஆர்வம் இருந்துச்சு. இதன் காரணமாக சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து BL பட்டத்தையும் பெற்றார். சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக கூட சிவகாலம் பணியாற்றிருக்கிறாரு. TTK போன்ற பல நிறுவனங்களுக்கு ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார். தன்னோட 20வது வயதுல ஒரு நாடகத்தை பார்த்தாரு சோ ராமசாமி. அந்த நாடகத்தை பார்த்தபோதுதான் அவருக்கு நாமளும் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. இதன் பின்னர் நடிப்பதற்கு தொடர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல இவர் நடிச்ச முதல் நாடகம் தான் கல்யாணி. தேன்மொழியால் அப்படின்ற நாடகத்துல சோ என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சாரு ராமசாமி. இதன் பிறகு இதுவே அவரோட பெயரா மாறிடுச்சு. அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம ராமசாமி அவர்களை சோ ராமசாமி அழைக்கிறோம். இந்த நாடகத்துக்கு பிறகுதான் முழு நேர நாடக கலைஞரா தன்னோட பாதையே மாத்திட்டாரு சோ ராமசாமி. சோவினுடைய நாடகங்கள் எல்லாமே அரசியல் நையாண்டி கலந்தும் சமூகத்தை விமர்சனம் செய்கிற வகையில தான் இருக்கும். 60களில் அவரது சம்பவாமி யுகே யுகே என்ற நாடகத்தை தணிக்கை செய்வதற்கு தமிழ்நாட்டோட அப்போதைய காங்கிரஸ் ஆட்சியின் முதலமைச்சர் பக்தவச்சலம் முயற்சி பண்ணார். அது பலரோட கவனத்தை ஈர்த்துச்சு. சோவோட ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு, முகமது பின் துக்ளக், சரஸ்வதி சபதம் போன்ற நாடகங்கள் நாடு முழுக்க கிட்டத்தட்ட 2000 மேலேயும் மேடையேறியது. விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் என்ற நாடக நிறுவனத்தையும் 1954 தொடங்கி செயல்பட ஆரம்பித்தார். 20க்கும் மேற்பட்ட நாடகங்கள், நாவல்களை எழுதியிருக்காரு நம்ம சோ. இவரோட பல நாடகங்கள் திரைப்படமாக வெளிவந்திருக்கு. அதில் மிகவும் முக்கியமான ஒரு திரைப்படம் தான் முகமது பின் துக்ளக். நாடகத்தை பத்தி ஒரு முறை சோ பேசியிருந்த போது, நாடகம் என்னோட மேடை கூச்சத்தை போக்கியது, என்னோட எழுத்தாற்றலை பட்டை தீட்டியது, பல வருடங்கள் தொடரக்கூடிய பல நல்ல நட்புகளை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கு என்று குறிப்பிட்டு பேசியிருக்கார். 1963 வெளிவந்ததுதான் பார் மகளே பார் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் தான் சோ அவர்கள் முதல்ல அறிமுகமான திரைப்படம். அப்போது நடிக்க ஆரம்பிச்ச சோ அவர்கள் 2005 வரைக்கும் சுமார் 180க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கார். இதுல அதிகபட்சமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களோடு 19 நடிச்சிருக்காரு. அதே போல மறைந்த நகைச்சுவை நடிகை மனோரமா அவர்களோட 20 மேல் நடிச்சிருக்காரு. 1968 பொம்மலாட்டம் அப்படிங்கிற திரைப்படம் வெளிவந்துச்சு. இந்த திரைப்படத்துல சோ அவர்கள் ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடல் தான் வா வாத்தியாரே ஊட்டாண்ட என்கிற பாடல். இந்த பாடல் மிக மிக பிரபலமான ஒரு பாடலா அந்த காலத்துல பேசப்பட்ட ஒரு பாடல். சோ பல திரைப்படங்களுக்கு கதை மற்றும் திரைக்கதை எழுதியிருக்காரு. அதுல மிக முக்கியமானது யாருக்கும் மிட்கமில்லை, உண்மையே உன் விலை என்ன போன்ற படங்கள் தான். சோ எழுதிய பல நாடகங்கள் மேடையை தாண்டி திரைப்படங்களாகவும் மாறி இருக்கிறது தான் சோவினுடைய மிக முக்கியமான வெற்றியா பார்க்கப்படுது. சோவோட மிக முக்கியமான ஒரு நாடகம் தான் முகமது பின் துக்ளக். ஆனா இந்த நாடகம் திரைப்படமாக உருவாவத அன்றைய திமுக அரசு எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா கடைசியில அந்த படம் வெளியாகி மிகப்பெரிய ஹிட் படமா மாறுச்சு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இயக்குனர் கே பாலச்சந்தர், அஜித், கிரேசி மோகன், கவிஞர் வாலி, SV சேகர் அப்படின்னு பல தலைமுறை நடிகர்களோடும் ரொம்பவும் நெருக்கமான நட்பில் இருந்தவர் தான் திரு சோ ராமசாமி அவர்கள். 2015 முதலே உடல்நலக் குறைவால அவதிப்பட்டு வந்தாரு நம்ம சோ அவர்கள். 2016 டிசம்பர் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இறுதியா டிசம்பர் 7 இயற்கை எய்திட்டார். 2017 ஜனவரி 25 மத்திய அரசு பத்திரிகை துறையில சிறப்பா செயல்பட்டதற்காக பத்மபூஷன் அப்படிங்கிற ஒரு மிக உயரிய விருதினை அளித்து சோ அவர்களை பெருமைப்படுத்தினாங்க. இவருடைய இறப்பு இவரோட தனிப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க,
தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஒரு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும்.